பின்குறிப்பு பின்னுரை. பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சலிஸில் 1952 மார்ச் மாதம் 7 தேதி இந்திய தூதரான மாண்புமிகு பினய் ஆர் சென் அவர்களை கௌரவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட விருந்தில் கலந்து கொண்டு தம் சொற்பொழிவை முடித்த பின்னர், ஒரு யோகி தன் முழு உணர்வுடன் கடைசியாக உடற்கூட்டிலிருந்து வெளியேறும் மகாசமாதி அடைந்தார். இம்மாபெரும் உலக ஆசிரியர் வாழ்வில் மட்டுமின்றி சாவிலும் கூட இறை அனுபூதிக்கான விஞ்ஞான முறைகளான யோக முறையின் மதிப்பை நிரூபித்துவிட்டார். அவர் மறைந்து சில வாரங்களுக்குப் பிறகும் அவரது திருமுகம் எந்த மாசு மறுவின்றி தெய்வீக பொலிவுடன் திகழ்ந்தது. லாஸ் ஏஞ்சலீஸில் அமைந்திருக்கும் வன புல்வெளி நினைவு பூங்காவான ஃபாரஸ்ட் லான் மெமோரியல் பார்க்கில் உள்ள அமரர் அறையில் இம்மகானுடைய தேகம் தற்காலிகமாக வைக்கப்பட்டிருந்தது. அதன் இயக்குநரான திரு ஹாரி டி ரோ செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பிற்கு ஒரு பிரமாண கடிதம் அனுப்பினார். அதிலிருந்து எடுக்கப்பட்ட சில பகுதிகள் பின்வருமாறு. பரமஹம்ச யோகானந்தரின் மரித்த தேகத்தில் சிதைவினால் தென்படக்கூடிய எந்த அறிகுறியும் இல்லாமல் இருப்பது எங்களது அனுபவத்தில் காணாத ஓர் அசாதாரண நிகழ்ச்சி. இறந்து 20 நாட்களாகியும் அவரது உடலில் எவ்விதமான பௌதீக சிதைவும் காணப்படவில்லை. அவருடைய சருமத்தில் பூஞ்சையின் அறிகுறி எதுவும் தென்படவில்லை. உடல் திசுக்களில் கண்கூடான உலர்தல் எதுவும் ஏற்படவில்லை. ஓர் உடல் இங்கனம் பூரண பதன நிலையில் இருப்பது எங்களுக்கு தெரிந்தவரையில் இந்த அமரர் அறையின் சரித்திர குறிப்புகளில் இதுவரை காணப்படாத ஈடு இணையற்ற ஒரு சம்பவமாகும். யோகானந்தரின் தேகத்தை பெறும்பொழுது அமரர் அறையின் பணியாளர்கள் பெட்டியின் கண்ணாடி மூடி வழியாக வழக்கமாக தோன்றும் படிப்படியான தேகச்சிதைவின் அறிகுறிகளை எதிர்பார்த்தனர். கண்காணிப்பின் கீழிருந்த அந்த தேகத்தில் நாட்கள் செல்ல செல்ல காணக்கூடிய எந்த மாறுதலும் இல்லாமல் இருந்ததைக் கண்டு எங்களது வியப்பு அதிகரித்தது. யோகானந்தரின் தேகம் தனிச்சிறப்பிற்குரிய ஒரு மாறுதலற்ற தன்மையை தெளிவாக காட்டியது. எந்த சமயத்திலும் அவர் தேகத்திலிருந்து சிதைவின் நாற்றம் வீசவே இல்லை. மார்ச் 27 நாள் அவருடைய பெட்டியின் மீது வெண்கல மூடியை பொருத்துவதற்கு முன்னர் அவரது உடலின் தோற்றம் மார்ச் 7 நாள் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது. அவர் இறந்த அன்றிரவு எப்படி தோற்றமளித்தாரோ அவ்வாறே தூய்மையாகவும் சிதைவின் பாதிப்புகளுமின்றி மார்ச் 27 நாள் அன்றும் காணப்பட்டார். மார்ச் 27 நாள் அவர் உடல் எந்த சிதைவும் அடைந்திருந்ததாக கூற எவ்வித காரணமும் இல்லை. இக்காரணங்களினால் பரமஹம்ச யோகானந்தரின் விஷயமானது எங்கள் அனுபவத்தில் ஈடு இணையற்ற ஒன்று என்பதை மறுபடியும் அறிவிக்கிறோம். 1977 பரமஹம்ச யோகானந்தர் மகாசமாதி அடைந்த 25 ஆண்டு நிறைவன்று இந்திய அரசு அவரை கௌரவிக்கும் வண்ணம் ஒரு நினைவு தபால் தலையை வெளியிட்டது. தபால் தலையுடன் அரசு வெளியிட்ட விளக்கமான பிரசுரத்தின் ஒரு பகுதி. பரமஹம்ச யோகானந்தரின் வாழ்க்கையில் இறை அன்பு மற்றும் மனித குல சேவை ஆகிய குறிக்கோள் பரிபூரணமாக வெளிப்பட்டது. தன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை அவர் இந்தியாவிற்கு வெளியே கழித்தாலும் அவர் நம் மாபெரும் மகான்களின் மத்தியில் இடம்பெறுகிறார். அனைத்து மக்களையும் ஆன்ம யாத்திரை மார்க்கத்திற்கு ஈர்த்தவாறு அவருடைய திருப்பணி என்றும் குறைவின்றி ஒளிமயமாக தொடர்ந்து வளர்கிறது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா, பரமஹம்ச யோகானந்தா பாத், ராஞ்சி 834001, ஜார்க்கண்ட். எங்கள் இணையதள முகவரி www.oasisofindia.org. தொலைபேசி எண்கள் 0651-246-0071 மற்றும் 9431917-1733.